வணக்கம். சுஜாதாவின் கொலையுதிர் காலம் பாகம் 10. கணேஷ் சற்று நேரம் திகைத்து நின்றான். காதுகளை தீட்டிக்கொண்டு சப்தம் வந்த திசையை தேடினான். லீனாவின் குரல் தான் அது. லீனா அல்ல. லீனா எங்கே இருக்கிறாள்? நம்பாதே, உன்னை குழப்ப யத்தனம் நடக்கிறது. கவனி. சப்தம் எங்கிருந்து வந்தது? மறுபடி ஏதாவது நிகழ காத்திருந்தான். நிசப்தம்தான். அந்த அலமாரி உறுத்தியது. பாத்ரூமில் இத்தனை பெரிய அலமாரியா? அதன் கண்ணாடி கதவுகளுக்கு பின் புத்தகங்கள் தெரிந்தன. ஸ்விட்சிங் ஆட்டோமேட்டா தியரி, சக்சஷன் ஆக்ட், எஸ்டேட் டியூட்டி என்று குழப்பமான புத்தகங்கள். அலமாரி கதவை திறந்தான். கக் 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 என்று ஏளன சிரிப்பு கேட்டது. சரல் என்று திரும்பினான். எங்கிருந்து வருகிறது இந்த வினோத ஒலி? திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை. எஸ்டேட் டியூட்டி என்ற தடிமான புத்தகத்தை எடுத்தான். திறந்தான். உள்ளே வரும் பக்கங்கள் அத்தனையும் வெள்ளைத்தாள்கள். புரியவில்லை. அதே சமயம் அவன் கவனத்தை அந்த குழப்பமான குரல்கள் ஈர்த்தன. மெல்ல ஒரு பொதுவான கசமுசா. நடுநடுவே யாரோ இருமுகிறார்கள். ஏதோ ஒரு நாடகத்தில் இடைவேளையில் கொட்டகையின் விளிம்புகளில் கேட்கும் சப்தம் போல. புரியவில்லை. கணேஷ் திடீரென்று கத்தினான். மிஸ்டர் வியாசன், எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள் திட்டம் பூரா தெரியும். சும்மா இந்த மாதிரி பயங்காட்டுறதை விட்டுட்டு ஓப்பனாக வெளியே வாங்க, இல்லை தொலைச்சிடுவேன் என்று அதட்டினான். யாரிடம் எதற்கு பேசுகிறோம் என்று தெரியாமல் அபத்தமாக உணர்ந்தான். மறுபடி அந்த கக் 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 சிரிப்பு மட்டும்தான் கேட்டது. கணேஷ் அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வந்தான். லீனாவை தனியாக விட்டு வந்து விட்டோமே என்று சட்டென்று கவலை ஏற்பட்டது. ஹாலின் குறுக்கே நடந்து வாயிற்கதவின் உள்தாழ்பாலை விடுவித்து கதவை திறக்க முடியவில்லை. வெளியே தாளிட்டிருந்தது அல்லது பூட்டியிருந்தது. என்னடா இழவுது என்று அழுத்து கொண்டிரு ஜன்னலுக்கு வந்து லீனா லீனா என்று இறைந்தான். பதில் இல்லை. இப்போது அவனுள் அச்சம் பெட்ரோல் போல பற்றி கொண்டது. மாட்டிக்கொண்டு விட்டான். லீனாவை காணோம். நான் பயந்தது நடக்கப் போகிறது. அவள் தனியாக அவர்களிடம் சிக்கிவிட்டாள். அவளை கொல்லப்போகிறார்கள். அவர்கள் விரித்த வலையில் விழுந்து விட்டேன். ஐயோ, கதவை உடைக்க வேண்டும், ஜன்னலை உடைக்க வேண்டும். முடியாது. வென்டிலேட்டர், வென்டிலேட்டர். கண்ணாடி முழுசாக பெருசாக இருக்கிறது. உடை. அதை மேலே எப்படி ஏறுவது? இந்த மேசையை நகர்த்து. சீக்கிரம் சீக்கிரம் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும். ஆபத்து. மேசையை நகர்த்த முற்படும் முன் கதவு பக்கம் திறக்கப்படும் ஓசை கேட்டது. சரையில் என்று கதவின் பக்கத்து சுவரின் அருகில் ஒதுங்கி கொண்டான். கதவு மெல்ல திறந்தது. ஒரு தலை எட்டி பார்த்தது. கணேஷ் தன் கையை கராட்டை வெட்டுக்கு தயாராகி கொண்டு தன் அத்தனை பலத்தையும் பிரயோகித்து வெயிட். லீனா, நீயா? கூப்பிட்டீங்களா? உங்கள் குரல் கேட்டது. பாத்ரூமில் இருந்தேன். என்னது ஒளிஞ்சிக்கிட்டு? பயந்தே போயிட்டேன். கணேஷ் தளர்ந்து போய் நாற்காலியில் உட்கார்ந்தான். கொஞ்சம் இரு என்றான். ஆசுவாசப்படுத்தி கொண்டான். லீலா, நீ இப்போ வந்திய? வாசல் கலவு தாள் இருந்ததா? இல்லையே. போய் சொல்லாத ப்ளீஸ். சற்று முன்னால் வர அது தாளிட்டு இருந்தது. நான் வந்தப்போ திறந்து தான் இருந்தது கணேஷ், ப்ராமிஸ். இவளை எவ்வளவு தூரம் நம்புவது? இவள் குரல் உள்ளே கேட்கிறது, கூப்பிட்டா பதில் சொல்லவில்லை. இவளும் இந்த ஏற்பாட்டில் உறுத்தியா என்ன? ஒரு மாய சுயற்சி. இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? தலையும் இல்லை காலும் இல்லை. எல்லாம் பார்த்துட்டிங்களா? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? குரலில் கேலி இருப்பது மற்றொரு மாயமா? சரி, ஒரு இழவும் கிடைக்கல. வா எங்கூட. எங்கே? வசந்தை பார்க்கணும், ஆஸ்பத்திரிக்கு. கணேஷ், நம்ம எப்போ மெட்ராஸ் போகலாம்? அது போலீஸை கேட்டுட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆள் இறந்து போனதுக்கு மேல் விசாரிக்கிறதுக்கு நாம் தேவைப்படுவோம். சற்றுன்னு நம்ம விலகிட முடியாது. போகலாம்னு சொன்னீங்களே. வசந்த் வர அடுபட்டிருக்கான். ரெண்டு நாளைக்கு அவனை நகர்த்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அதானே பாவம். இல்லை வசந்த், லீனா நீ நிஜமாக ஒன்று முறையாத குழந்தையா? உன்னை எப்படி சேதப்படுத்தாமல் கீறி உண்மை ரூபத்தை வரவழைக்க முடியும்? இந்த விவகாரம் முழுவதிலுமே ஏதாவது ஒரு வித்தியாசத்திலோ விதத்திலோ லீனா இருக்கிறாள். அவள் குரல், அவள் உருவம், அவள் பேச்சில் இருக்கும் மிகையான குறைவு, அவள் சொத்து. எப்படி இவளை இனம் பிரிப்பது? யார் கட்சி இவள்? ஒருவேளை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு என்னை பைத்தியம் அடிக்கிறார்களா? லீனா, ஒன்று கேட்கட்டுமா? என்ன? அந்த உருவம் சொன்ன வார்த்தைகளை நீ எப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறதா சொன்னி? அதை பற்றி கேளுங்க. புத்திரவதிங்கிறது யார்? துவஜின கோலாகலன்னா அர்த்தம் தெரியுமா? ரெண்டுமே தெரியாது கணேஷ். அந்த வார்த்தைகளை ஏதாவது புஸ்தகத்தில் படிச்சியா? இருங்க, யோசிக்கிறேன். யோசி. அவள் தன் கைவிரலை வசீகரமாக நெற்றிப்புட்டில் தொட்டுக்கொண்டு யோசிக்க, அவளையே பார்த்து கொண்டிருந்த கணேஷ் மற்றொரு போய் ஜோடிக்கிறாளோ என்று வியந்தான். இந்த சின்ன வாசல் பூட்டு விஷயத்தை சட்டென்று போய் சொன்னவள் எல்லாமே பொய்யாக இருந்தால், தான் அந்த வார்த்தைகளின் முன்பு பேசியிருக்கிறேன் என்று சொன்னதே பொய் என்றால், எதற்காக அந்த பெண் சொல்கிறாள் என்கிற கேள்வி மிஞ்சும். த மிஸ்ஸிங் லிங்க் ஆதாரமாக ஒன்று உதைக்கிறது. லீனா யோசனைக்கு பின், புஸ்தகத்தில் படித்த மாதிரி கூட ஞாபகம் வருது என்றாள்.
இந்த புஸ்தகமாக பாரு. இது புஸ்தகம் இல்லை, காகிதம். இது புஸ்தகத்தில் ஒரு பக்கம், அதை பார்த்தால் நிதானமாக படித்து பார்த்து. படிச்சிருக்கேன், இதே வரிகளை படிச்சிருக்கேன். எங்கே, எப்போ? ரொம்ப நாள் முன்னால். ரொம்ப நாள்னா 10 வருஷம், 15 வருஷம், 40 வருஷம் என்றாள் லீனா. உனக்கு வயசே 18 தான் இருக்குது. சில வேளையில் ரொம்ப வயசாகிட்ட உணர்ச்சி ஏற்படுது கணேஷ். போதும், குழப்பம் இதோடு போதும், இப்போதைக்கு நடத்திக்கலாம். இப்போ நீ என் கூட வரையே இல்லையா? எங்கே வேணால் வரேன் கணேஷ், என்ன வேணால் சேர. கணேஷ் லீனாவுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்றான். சூப்ரண்ட் சென்னை திரும்பியதாகவும் மறுபடி 2 தினத்தில் வரப்போவதாகவும் சில அதிகாரிகள் மறுபடி அந்த உருவத்தை பார்க்க அவர் விரும்புவதாகவும் இன்ஸ்பெக்டரிடம் தெரிந்து கொண்டான். சத்தானே, அந்த ஆளை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுங்களா? நீ இல்லைங்களே, இந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு குழம்பிகிட்ருக்கோம். எஃப்ஐஆரில் பாடி மிஸ்ஸிங்காக கேலி கூத்து பிசாசை பார்த்தோம்னு எழுதுனா இன்னும் சிக்கல். சொல்லலாமா இவரிடம் அந்த மெக்கானிக்கை பற்றி? அல்லை, நாளைக்கு சொல்லலாம். லீனாவுடன் மாலை 5 மணிக்கு சுமாருக்கு வியாசனை பார்க்க சென்றான் கணேஷ். அவுட் ஹவுஸ் சென்று கதவை தட்டினான். பதில் இல்லை. பலமாக தட்ட திறந்து கொண்டது. வாயிற்படியில் திட்டாக ரத்தம் தெரிந்தது. புதிய ரத்தம், சிறிய திட்டாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியுற்றான் கணேஷ். அவன் இதுவரை அனுமானித்தது வைத்தது அத்தனை ஒரே கணத்தில் கலையப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பின் சமீபம் அவனை தாக்கியது. கதவை திறந்தான். தரையில் இன்னும் கொஞ்சம் ரத்தம், தொடர்ந்து அதன் சுவடுகள் ஹாலின் பற்பட இடங்களில் தெரிய. லீனா, கொஞ்சம் அகேர், உள்ளே வராத என்றான் ஒரு சிறு குழந்தையின் ஆர்வத்துடன். ஏன் கணேஷ் என்றான். உள்ளே வராத ப்ளீஸ், ஏதோ விபரீதமாக இருக்குது போல இருக்கு, அங்கே இருக்கு. நீங்கள் சொன்னால் நான் உள்ளே வரல என்று சற்று மிகையாக தோன்றிய பயபக்தியுடன் உள்ளே நுழைந்த அந்த தடங்களை மேல் கால் வைக்காமல் ஜாக்கிரதையாக நடந்தான். ரத்தம் கசிந்த ஏன் பொங்கிய ஏதோ ஒன்று அது தரதரவென்று தரையில் தேய்த்து இழுத்து பாத்ரூம் வரை யாரோ கொண்டு போயிருக்கிறார்கள். பாத்ரூம் கதவு ஒரு கல் இருந்தது, திறந்தான். அலறினான். ஓ மை காட், குமாரவியாசன் கீழே அசௌகரியமாக மல்லாந்து கிடந்தார். கை கால்கள் நீண்டு வாய் திறந்து கடைவாய்ப்பகுதியில் இன்னமும் ரத்தம் மெலிய நூல் வடிவத்தில் ஒழுகி கொண்டிருக்க, மயிர்கற்றைகள் இரத்த பிசுக்கில் ஒட்டி கொண்டிருக்க, பின் மண்டை பகுதியில் ஒரு ஏராளமான சிவப்பு குளம் தெரிய. குமாரவியாசன். கணேஷ் சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றான். மை காட், மை காட். தன் அருவறுப்பை சமாளித்து அவர் அருகில் சென்று மெல்ல கையை உயர்த்தி மணிக்கட்டை தொட்டு பார்த்தான். சான்ஸே இல்லை, இறந்து போயிருந்தார். வீல் என்று ஒரு எக்ஸ்பிரஸ் அலறல் கேட்டு திருக்கி திடுக்கிட்டு திரும்பினான். லீனா பாத்ரூமின் வாசல் நின்று கொண்டு பயத்தில் வாயை திறந்து உச்சகதியில் அலறினாள். கணேஷ், சித்தப்பா, சித்தப்பா என்னாச்சு என்றாள். உள்ளே வர வேண்டாம் சொன்னார் இல்லையா, உடனே வெளியே போ. ஐயோ, செத்து போயிட்டாரா, செத்து போயிட்டாரா? ஆமாம், அந்தண்டப்போ முதல்ல. நான் மாட்டேன், மாட்டேன், பயமாக இருக்கு, சித்தப்பா, சித்தப்பா. பெரிதாக முகம் விகாரி அழுதாள். இதை பாரு, கண்ணை மூடிக்கிட்டு ஓரத்தில் போய்க்கார், உன்னை கவனிக்க எனக்கு சமயம் இல்லை. கணேஷ் அதிர்ந்த நிலையில் ஹாலில் இருக்கும் டெலிஃபோனை நோக்கி நடந்தான். அவன் கால்கள் நடுங்கின. லீனா அவன் பின்னாலே ஒட்டி கொண்டு வந்தாள். ஆப்ரேட்டர், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க. என்னை விட்டுறாதீங்க கணேஷ், காப்பாற்றுங்க கணேஷ். தன் சட்டை ஓரத்தில் குனிந்தபோது ரத்தம் பட்டதில் கரை படிந்திருந்ததை கவனித்தான். கடவுளை மாட்டிக்கொண்டு விட்டேன், நான் இந்த இடத்தை விட்டு விலக முடியாது. வசந்த் வேறு அடிபட்டு கிடக்கிறான். இந்த பெண்ணை அட்டை மாதிரி ஒட்டிக்கொண்டு என்னை என்ன செய்வேன்? இப்படி ஒரு பயங்கரத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேன். விமோசனம் இல்லாதது. இனி எத்தனை கேள்விகள், எத்தனை சந்தேகங்கள். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கேயா போன? முகத்தை மூடிக்கொண்டு லீனா விசித்து கொண்டிருந்தாள். குமாரவியாசனா, என்ன ஒரு எதிர்பாராத பலி. வியாசந்தான் எல்லாவற்றையும் செலுத்தும் சூத்திரகாரி என்கிற என் சித்தாந்தம் தூள். பரமபத சோபான பாம்பு ஆரம்பத்தில் கொண்டு வந்து விட்டதே. இனி எங்கே போவேன், யாரை சந்தேகப்படுவேன்? பாக்கி இருப்பவர்கள் யார்? நான், வசந்த், லீனா. பாத்ரூமை மறுபடி பார்த்தான். உடம்பில் காயம், எதையும் கண்டதாக ஞாபகம் இல்லை. எப்படி இருந்திருக்கிறார்? அதைவிட கவலை, யார் செய்கிறார்கள் இதையெல்லாம்? யார், எது, எங்கிருந்து? அப்புறம் எல்லாவற்றையும் விடப்பெரிய ஒரு மகாமகா ஏன்? இன்ஸ்பெக்டர், நான் கணேஷ் பேசுகிறேன், உடனே பண்ண வீட்டுக்கு வரீங்களா? மற்றொரு கொலை. என்னது, என்னையா அது? என்னது? இன்னொரு பாடி, இந்த முறை குமாரவியாசன். நேரில் வரீங்களா பார்க்கலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? அவரோட அவுட் ஹவுஸ் டெலிஃபோனில். பாடி பாத்ரூமில் கிடக்குது. நகராதீங்க, அப்படியே இருங்க, உடனே வரேன். டெலிஃபோனை வைத்துவிட்டு லீனாவை பார்த்தான். அவள் உடல் பதறிக் கொண்டிருந்தது, விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. பாத்ரூமுக்கு தன் முதுகை காட்டிக்கொண்டு மேசை விளம்பில் உட்கார்ந்திருந்தாள். கணேஷ் சற்று அப்பால் நகர உடனே அவனுடன் ஒட்டிக்கொண்டு ஆயத்தமானாள் அழுவதற்கு. கணேஷ் ஒரு மாத்திரையை விரும்பினான், மறப்பதற்கு ஒரு மாத்திரை. விழுங்கின உடனே துக்கம்
தூக்கம் தாக்கி இந்த பயங்கர காட்சி ரத்து செய்யப்பட்டு 300 நாள் உறங்க வேண்டும். எல்லாரும் எல்லாமே ஒரு பொல்லாத சொப்னம் என்று மற்றொரு உலகத்தில் விழித்தெழ வேண்டும். அதற்கான ஒரு மாத்திரை எங்கே கிடைக்கும்? லீனா எதிரே உண்மையான பயக்கலவரத்துடன் அழுது கரைந்து கொண்டிருந்தாள். விசும்பலருக்கிடையே விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க என்று திரும்பி திரும்பி சொன்னாள். வயிற்று கலக்குது என்றாள் அகஸ்மத்தாக. ரத்தத்தை பார்த்தால் உவேக் வாயிலெடுத்தாள். ஐயோ இதுவரையா? லீனா போய் மூஞ்சி அலம்பிக்க, நான் தனியாக போக மாட்டேன், நீங்களும் வாங்க. அவள் சட்டையெல்லாம் கக்கல். பரிதாபமாக அவளை பார்த்து நெற்றியை சுருக்கி கொண்டு மற்றொரு முறை ஒரு வெற்று முயற்சி. சரி வாயனோட. இருவரும் மெல்ல வெளிவந்தார்கள். தோட்டத்தில் பறவைகள் உல்லாசமாக குரல் கொடுத்து கொண்டிருந்தன. தென்றல் காற்று அசந்தர்ப்பமாக வீசிக்கொண்டிருந்தது. தூரத்து மலர்களின் மனம் காற்றில் கலந்திருந்தது. வெறுமை ஆளரவும் இல்லை. சற்று தூரத்தில் பெரிய கண்ணன் நீண்ட பச்சை பிளாஸ்டிக் பைப் மூலம் செடி கொடிகளுக்கு நீர் வார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏன் லீனாவின் அலறல் கேட்கவில்லை? எதிர்காற்றினாலா? கூப்பிடலாமா? போலீஸ் வரட்டும். கணேஷ் அவளை தன் அறைக்குள் அழைத்து சென்று அவள் முகம் கழுவ காத்திருந்தான். அவன் மண்டைக்குள் ஒரு வினோதமான மாண்டேஜ் போல விசித்திர வடிவங்கள் மொண்டாஜ் போல விசித்திர வடிவங்கள் துரத்தின. குமாரவியாசனை முதலில் சந்தித்த போது அவர் பனியனின் ஐ லவ் மை கம்ப்யூட்டர் சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி புத்திரவதி விஜ்வன கோலாகலன் அணில் ரத்தமுத்து யார் கண்ணாடியில் விழுந்து சிதறவித்த பாறாங்கள் நகர்கிற புத்தகம் இன்னும் என்னென்னவோ எப்படி எல்லாவற்றையும் ஒட்ட வைப்பது குழம்பினான். லீனா தன் முகத்தை துடைத்து கொண்டு சற்று தெம்புடன் அவனை அடைந்து சோகையாக இருந்தாள் சிரித்தாள். அவனை உடனே தொட்டு கொண்டு நடந்தாள். அவர்கள் அவுட் ஹவுஸை நெருங்கி உள்ளே நுழையாமல் வாசலில் காத்திருந்தார்கள். போலீஸ் சீப் வந்து நின்றது. ஏ பாடி என்று இன்ஸ்பெக்டர் குதித்து இறங்கின மாத்திரம் கேட்டார். உள்ளே போய் பாருங்கள் சார், பாத்ரூம்குள்ளே கிடக்குது, நான் எதையும் கலைக்கலை, பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் செய்துட்டேன். அவர் உள்ளே சென்றார். நீங்களும் வாங்க கணேஷ். மிஸ் நீங்கள் இருங்க. உள்ளே நிதானமாக சென்று பாத்ரூமை அணுகி எட்டி பார்த்து உள்ளே சென்று அந்த உடலை சுற்றி வந்தார். என்ன அளவாக போச்சு அது? முதல் கலையே கண்டுபிடிச்சு முடிஞ்ச பாடில்ல. இந்த ஆள் வியாசன் பேரில் தான் சந்தேகப்பட்டுருந்தோம், இவனே கிடக்கான். ரோதனை பிடிச்ச சமாச்சாரமாக போச்சு. நான் கூட எதிர்பார்க்கல சார். கணேஷ் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? வியாசன் தான் என்னையும் இந்த பொண்ணையும் சாயங்காலம் வான் ஆஸ்பத்திரியில் வந்து கூப்பிட்டுட்டு போனார். எதுக்கு? ஏதோ முக்கிய விஷயம் பேசணும் அப்படின்னாரு. கொஞ்சம் இருங்க, ஏராளமாக டெலிஃபோன் செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல எஸ்பிக்கு தகவல் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் நிச்சயம் அதிர்ந்திருந்தார். அவருடைய வலது பக்க புருவம் மட்டும் துடித்து கொண்டிருந்தது. அவருடைய சின்ன சாம்ராஜ்யம் தாங்க முடியாத கிரைசிஸ் இது. ஒரு கொலையையே சமாளிக்க முடியவில்லை. இங்கே கொலை தினம் தினம் உதிர்கிறது. இதற்கு சிஐடி தனி டிபார்ட்மெண்ட்டே ஒதுக்க வேண்டும். சார் நான் தான் J3 போலீஸ் ஸ்டேஷன் SI பேசுகிறேன் சார். அவர் டெலிஃபோனில் கூச்சல் போட்டார். குரல் நடுங்குவது சுலபமாக புரிந்தது. எஸ்பியோட அவசரமாக பேசணும். காத்திருந்தார். ரவுண்ட்ஸ் போயிருக்காரா? எப்படியாவது ஒயர்லெஸ் மூலமாக தகவல் சொல்லி உடனே பேச சொல்லுங்கள். ஒரு மர்டர் கேஸு. டெலிஃபோனை வைத்து விட்டு மறுபடியும் அதை தட்ட, ஆப்ரேட்டர் கொஞ்சம் HQ ஆஸ்பத்திரி போடுங்க என்றார். சரம்சரமாக டெலிஃபோன் செய்து முடித்ததும் இன்ஸ்பெக்டர் கணேஷன் அருகில் வந்தார். சொல்லுங்கள், நீங்கள் வர்றப்போ எத்தனை மணி? 5:30 சார். கதவு திறந்திருந்ததா? ஆமாம். இந்த அம்மாவும் இங்கே கூட வந்தாங்களா? ஆமாம். இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அந்த அறைக்குள் சென்று உடலை பார்த்துவிட்டு வெளியே வந்தார். பின் மண்டையிலே தான் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடி பிசாசா? இப்போ போது சாயறதுக்குள்ளே வர ஆரம்பிச்சு இப்போ பொழுது சாயறதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சா? இன்ஸ்பெக்டர் கொன்றவன் என்ன ஆயுதம் உபயோகப்படுத்திருப்பான் தெரியல. PM பாட்டு தான் பார்த்து தான் முடிவு கட்டணும். ஆயுதம் எதுவும் பக்கத்தில் இருக்கிறதோ தெரியல. இன்னும் சரியாக பார்க்கலையே. ஆயுதம் என்னென்னு தெரிஞ்சப்போ அது கேஸ் தீர்ந்த மாதிரி என்றான் கணேஷ். அது கூட சரிதான். ரூம் பூரா மேலே பார்த்துக்கையா ஏதாவது கிடக்குதான்னு? வீட்டுக்கு வெளியே கொடுத்துடலாம் என்றான் கணேஷ். நான் வரேன் ஒவ்வொன்றா தானே தேடணும். இது பெரிய கேஸ் தான். அநேகமாக மெட்ராஸ்லேயே படையை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் தடயங்கள் எதையும் கலைக்காமல் இருக்கணும். நீ ஏமா அழுகிற? பயமா தூக்கமா இல்லை துக்கமா? ரெண்டும் தான் என்றார் கணேஷ். நீங்கள் வர்றப்போ கதவு சாத்தியிருந்தா கணேஷ்? கணேஷ் மௌனமாக இருந்தான். எஸ்பிக்கு நேரம் தகவல் போயிருக்கு நிச்சயமாக. இல்லை லேபரட்டரியிலேருந்து வண்டி வரும், பவுடர் அடித்து துப்புரவாக பார்த்துருவாங்க. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. இல்லைங்க,
லீனாவுடன் வெளியே வந்தான். தோட்டத்தின் ஃபவுண்டனை சுற்றிலும் கட்டியிருந்த வட்டச்சுவரில் அவன் உட்கார அவள் அருகில் உட்கார்ந்தாள். சூரியன் மலைக்கு பின் மறைந்திருக்க தோற்றத்தில் காற்றில் ஒரு அமானுஷ்ய மௌனம் இறங்கியிருந்தது. ஓர் இலை அசையவில்லை. சற்று நேரம் பிரமித்து உட்கார்ந்திருந்தான் கணேஷ். கணேஷ் எழுந்திருந்த போது லீனாவும் கூட எழுந்தாள். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் தோட்டத்தில் தேடிக்கொண்டிருக்க அவர்கள் வந்து, சார் நான் ஒரு அரை மணிக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன், வசந்த் அங்கே கிடக்கிறான், எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டேன், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே என்னன்னு. சரி போயிட்டு வாங்க, உடனே வந்துடுங்க, எஸ்பி வந்துடுவார். கணேஷ் காரில் ஏறிக்கொண்டு உடனே லீனாவை கதவை திறந்து அவசரமாக தன்னை உள்ளே திணித்து கொண்டான். வசந்த் அங்கே எழுந்து உட்கார்ந்திருந்ததை பார்த்ததும் முதல் தெம்பு வந்தது கணேஷ்க்கு. என்ன பாஸ், வா திராட்டில் விட்டுட்டு காணாமல் போயிட்டீங்க, ரெண்டு பேரும் இங்கே பக்கத்தில் அணை கட்டிருக்காங்க, விக்னிக்கா பாஸ் சந்திக்கிறான். வசந்த், குமாரவியாசன் காலி. வசந்த் ஏறக்குறைய எழுந்து விட்டான். அட பாவமே, குமாரவியாசனே, கடவுளை என்னது சோதனை. ஆமாம் வசந்த், வீட்டில் பாத்ரூமில் பாடி கிடந்தது. எப்படி செத்தாரு தெரியல, மண்டியில் அடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், திரும்பி போகணும். வசந்த் பளிச்சென்று நெற்றியில் உள்ளங்கையில் அடித்து கொண்டு, நல்ல வேலை லீனாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் நினச்சது நடந்துருச்சு என்றான். சற்று அசந்தர்ப்பமான உற்சாகத்துடன் வசந்த் பதறினான். நினச்சேன் எனக்குள்ளே ஏதோ ஒரு பட்சி சொல்லிச்சு பாஸ், இந்த மாதிரி குமாரவேசம் மேலேயே எல்லா சந்தேகத்தையும் அடுக்கிட்டு போகிறான், திடீர்னு அந்த ஆளையே மண்டை போட்டுட்டான்னா நம்ம தியரி எல்லாம் அதவதி தான் அப்படின்னு ஆயிடுச்சு. நிஜமே செத்துட்டாரா? ஆமாம். சச்சா, இப்போ என்ன என்று எதிரொலித்தான் கணேஷ். எனக்கு மறுபடியும் பிசாசு மேலே நம்பிக்கை வந்துடுச்சு பாஸ், எல்லாம் பொருந்தது வருங்க, வேறு வழியில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் தீரவே கிடையாது. கணேஷ் யோசித்தான். உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க? லீனா தான் ரொம்ப பயந்துருக்காங்க, ஒரு டம்ளர் மோர் சாப்பிடுங்க, நிஜமாகவே போயிட்டாரா? எழுந்து நடந்துகிட்டு வந்துடுவாரோ? வசந்த், நான் பார்த்துட்டேன் அவரை, அதை அப்படியே மண்டைக்கு பின்னால். தயவுசெய்து சொல்லாதீங்க, ஏற்கனவே தின்ன ரொட்டி தொண்டைக்கிட்டவே இருக்குது பாஸ். இவங்க ஃபேமிலியை பிசா சுற்றுது, முதல்ல இருந்து கவனிங்க, அமானுஷமே அளவு நடந்து போச்சு. அந்த குரல்கள், அந்த ராத்திரி உருவம், கரு கட்டிக்கிட்டு குடும்பத்தில் உள்ளவர்களை ஒழிச்சேத்துக்கிறேன்னு வந்து பிசாசு அது. என்னடா வசந்த், அந்த மெக்கானிக் குடும்பத்து ஆசாமியா, உடறாத அவன் மெக்கானிக்குங்கிறது உறிஞ்சி தான் ஆகும் இல்லையா பாஸ், இது பிசாசு தான். இது குறிக்கோள், இந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, குறுக்க வந்தவங்க யாராக இருந்தாலும் அடிச்சிருக்கு. உங்களை அந்த மெக்கானிக்கை என்ன பாத்ரூம் கிட்டே அந்த கடுதாசியை பொறுக்கிட்டு பூட்ட பதம் பார்த்துருக்கேன், க்ஷண காலத்தில் ஒரு மின்னல் அடித்த மாதிரி அடி, அவ்வளோதான். அங்கேயே நான் அம்பேல், அடுத்து ஆஸ்பத்திரி தான், ஞாபகம் இருக்குது. கணேஷ் தலையை சிலிர்த்து கொண்டான். ஏன் பாஸ் ஊறுகாய் பாட்டில் மாதிரி தலையை போட்டு கொடுக்குறீங்க? குழப்பம் லீனா, சமத்தம் இல்லையோ, கொஞ்சம் அந்தாண்ட போய் நிற்கிறீங்களா, ப்ரைவேட்டாக ஒரு விஷயம் பேசணும். நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன் வசந்த். தட்ஸ் தி கேர்ள். பாஸ் கிட்ட வாங்க, இந்த பொண்ணை ஜாக்கிரதையை பார்த்துக்கணும். ஏ, அடுத்த பலி லீனா தான் பட்சி சொல்லுது. நான் வேறு மாதிரி நினச்சேன் வசந்த், பாக்கி இருக்கிறது ரெண்டு பேர், பெரிய கண்ணன் லீனா, ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க. கணேஷ் கண்ணை மூடிக்கொண்டிருந்தான், தலையாட்டினான். வசந்த், எல்லாத்தையும் கலைச்சிட்டு முதல்ல இருந்து ஆட போகிறேன். அங்கே நடந்த கொலை சம்பவங்களை ஒன்று சேர்த்து பார்க்குறதால இத்தனை குழப்பம், இத்தனை சிக்கல், ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஒவ்வொன்றையும் பூரா தீர்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். முதல் சந்தேகம் என்னன்னு சொல். அன்றைக்கி ராத்திரி முதல் முறை அந்த உருவத்தை பார்த்ததே இல்லை, குமாரவேசன் நம்ம முதல்ல சந்தித்து தான் சொன்ன சம்பவம். அதுவா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லீனா செய்த கொலையா? லீனா செய்ததாக சொன்ன கொலை, அதை நான் ஏன் நம்மக்கிட்ட சொன்னார்? நான் வரேன் வசந்த், போலீஸ்காரங்க தேடிட்டுருப்பாங்க, அனாவசியத்துக்கு சந்தேகம் வரும். வா லீனா. சரி போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் எப்படியாவது நொண்டிக்கிட்டாவது நான் வந்துடுறேன், ஆனால் ராத்திரி அங்கே தங்காதீங்க, மறுபடி கிட்ட வாங்க. என்ன நீங்களே? கணேஷ் திரித்து, நான் உனையும் பட்டியலில் வச்சு சேர்த்துருக்கேன் என்றார். நானா? நான் என்ன பண்ண முடியும் பாஸ், இந்த அடிபட்ட உடம்பை வச்சுட்டு ஒரு நர்ஸை கண்ணுக்கு பண்ண முடியல பாஸ், இந்த இடம் வேண்டாம், அதில் சாவி நிழல் தடுத்து படர்ந்துருக்கு. சாரி, வரேன். கணேஷ் லீனா உடன் மறுபடி சென்றபோது அங்கே காவல்துறை மொய்த்திருந்தது, லேபரட்டரி வண்டி வந்திருந்தது, ஃபோட்டோக்காரர்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தார்கள், 20 குறைவின்றி போலீஸ்காரர்கள் தோட்டத்தில் தேடிக்கொண்டிருந்தார்கள். உபரியாக 3 வண்டிகள் நின்றன. கணேஷ் சூப்பரண்டிடம் சென்றான். வி ஆர் செக்கிங் என்று ரேடியோவில் சொல்லிவிட்டு கணேஷை பார்த்தார். ஏன்னா எங்கே போயிட்டீங்க, நீங்கள் தான் முக்கியமான சாட்சியே.
வசந்த் ஆஸ்பத்திரியில் இருக்கா சார் அவளை? தெரியும் தெரியும். எப்படி இருக்கார்? நாளைக்கு எழுந்துருவான். பாடியை பார்க்குறது பார்த்தீங்களா? பார்த்தேன். எடுத்துக்கிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட வந்துருச்சு. ஆயுதம் என்னவா? தெரியல, ஆனால் கூர்மையான ஆயுதம். ஆக்சிபிட்டல் இடது பக்கத்தில் தொலைச்சி மூளைக்குள்ளே பூந்து செருலெல்லாம் ரத்த நாளங்கள் வென்ட்ரிக்கிள் மானவரியாக நினைஞ்சிருக்கு. அந்த க்ஷணமே ஆட்டம் க்ளோஸ். கணேஷ் எச்சில் விழுங்கினான். கொன்னவன் பின்புறத்துலேருந்து சடார்னு தாக்கியிருக்கலாம். கூர்மையான ஆயுதம்னா பிக்காக்ஸ் போலவா என்றார் கணேஷ். இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புரியுது. பெரிய கண்ணனை கேள்வி கேட்டிருக்கான். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பிக்காக்ஸு சுத்தமாக தான் இருக்குது. எதுக்கும் ப்ரிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். முதல்ல நீங்கள் பார்த்தது விவரமாக சொல்லுங்கள். லீனாவும் உடன் இருந்தாங்களாமே. கணேஷ் மாலை சம்பவங்களை மறுபடி வர்ணித்தான். கணேஷ், இது கூட பிசாசு வேலையாக ஏற்கனவே கசமுசான் கான்ஸ்டபுள் பேசிக்கிறாங்க. தேடுறதுக்கே பயமாக இருக்குதுங்கிறாங்க. செருப்பை போட்டுக்கிட கையில் எப்போதும் இரும்பை வச்சுக்கிட வெளிச்சம் எப்போதும் வேண்டாம்னு வேணும்டான்னு எல்லோரும் உள்ளூர உதைப்பு இருக்குது. என்னால் தெளிவாக சிந்திக்க முடியல. மரணத்தில் ஒரு அமானுஷ்யமான சக்தி தெரியுது. செங்குத்த மண்டை மேலே வெட்டு. சார், நான் ஒன்று சொல்கிறேன். மறுபடி நீங்கள் அந்த சம்பவத்தை சாதாரண கொலைங்கிற அணுகுமுறையில் விவரிங்க. அப்படி தான் செய்துட்ருக்கோம். ஆனால் அதிகம் தாக்கு பிடிக்காது. ஏற்கனவே ஒரு ஆள் அடிபட்டு பாடியை காணோம், காதில் போயிடுச்சு. அடுத்தது இது ஏகப்பட்ட வதந்தி பீதி. இருட்டுனா எல்லா கடையிலையும் அடைச்சிட்றானுங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் அகஸ்திய முனிவர் மாதிரி குருநாடி சாசனத்தில் மரணக்குறிப்பு வச்சுருக்காரு. பக்கத்து கிராமங்களில் திருதுப்புன்னு பரவி இங்கே வச்சு பார்த்தேன், அங்கே வச்சு பார்த்தேன். 100 வதந்தி. போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கதை கதையாக சொல்கிறானுங்க. எதை நம்புறது, எதை உதைக்கிறது? தலை சுத்துதியா? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஃபேக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபேக்ஸ் நீங்கள் எதை சொல்கிறீங்க? நாம் ராத்திரி பார்த்தது என்ன கணேஷ், ஃபேக்டா ஃபிக்ஷனா? தெரியல. அன்றைக்கி பாடி மறைஞ்சு போச்சே, அது தெரியல. இந்த கேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சிக்கல் சார், எனக்கும் தெரிய வந்த சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? அதிக பிரசங்கித்தனம்னு கேட்பீங்களா? சேச்சே, உங்கள் மேலே டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ரெஸ்பெக்ட் உண்டு. ராஜேந்திரன் நிறைய சொல்லியிருக்கார் உங்களை பற்றி. என்ன சொல்லுங்கள்? முதல்ல செத்தான இந்த ஆள் பாடி கூட காணாமல் போச்சுன்னீங்களே, அவன் பேர் சந்திரசேகர்னு இருக்கலாம். ஐடிஐ சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமா பாஸ் செய்த மெக்கானிக் அவன். எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. மைண்ட் யூ, இட்ஸ் ஓன்லி எ கேஸ். அட, புதுசாக இருக்கே, எப்படி சொல்கிறீங்க? குமாரவியாசனுடைய காகிதங்களை குடஞ்ச போது ஒரு விளம்பரம் பார்த்தோம். இந்த ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கிற லெட்டர் பார்த்தோம். அவன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கிட்டா எங்க அவன்? இன்ட்ரெஸ்டிங். என்ன பேர் சொன்னீங்க? சந்திரசேகரன். எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் வேலை டிப்ளமா அல்லது சர்டிஃபிகேட். வெரி குட். அந்த ஆளை ட்ரேஸ் பண்ணிடலாம். மேலே கணேஷ் சற்று தயங்கினான். லீனாவின் முதல் கொலை பற்றி இப்போது வேண்டாமானால் இன்னொரு விஷயம். நாளைக்கு பார்த்த உருவம் விஞ்ஞான பொடி சாத்தியம்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோன்றலை. இருந்தாலும் அந்த சாத்தியத்தை ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட போலீஸ் சக்தி இருக்குது. நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஒன்று செய்யலாம். அவுட் ஹவுஸ் அந்த வீடு, அரச மரத்தடி, தோட்டம் எல்லாத்தையும் துப்புரவாக ஒரு இன்ச் விடாமல் துறவி தேடி பார்க்கணும். ஏதாவது எலக்ட்ரிக் கம்பிகள், லவுட் ஸ்பீக்கர் இணைப்புகள் இப்படி இருக்குதான்னு தரவை பார்த்துடலாம். நல்ல யோசனை. செய்துட போகிறது. பிசாசா பிசாஸ் இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு முந்தி இதெல்லாம் நிச்சயமாக செய்துவிட வேண்டும் இல்லையா? நிச்சயம். சரி, அப்படி ஒன்றும் அகப்படலைன்னா? அகப்படலைன்னா இல்லை, இதெல்லாம் பிசாஸ் வேலை தான். அப்போ கூட என் தலைவி ஓயறதில்லை கணேஷ். நான் என்ன செய்வேன்? கேஸை க்ளீனாக கோஸ் பண்ணுங்க. அன்டிடெக்டட் மர்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க? அவங்க என்குவாரி வேணால் நடத்திட்டோம். நான் வலுவ சாட்சி சொல்கிறேன். நான் பார்த்தோம், என்ன பார்த்தோம், என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடலாம். வெரி குட். நல்ல ஐடியா. தேங்க்ஸ் கணேஷ். நான் முதல்ல அந்த சந்திரசேகரனை பற்றி விசாரிக்க சொல்கிறேன். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க, மெட்ராஸ் போயிடாதீங்க. உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் நகர மாட்டேன் சார். நல்லது. தேவைப்படுறப்போ கூப்பிட்றேன். குட் நைட்டுங்க. குட் நைட் லீனா. வா என்றான். லீனா வராந்தாவில் மூங்கில் நாற்காலில் வெற்று பார்வையுடன் கண் திறந்து தூங்குவளை போல் உட்கார்ந்திருந்தாள். அவளை உலுக்கி வா என்றான். எங்கே கணேஷ்? என் ரூமுக்கு தான். அவள் சற்று தயங்கி அவனுடன் நடந்தாள். என்னதான் அவளுக்கு தைரியம் சொன்னாலும் அவனுக்குள் குதிரை கூட்டி உதைத்தது. மயிர்கால்களில் ஒரு சின்ன சிலிர்ப்பு கொப்படைத்தது. லீனா பாதி வழியில் நின்று விட்டாள். என்ன? என் உடைமைகள் எல்லாம் அவுட் ஹவுஸில் இருக்கு. பத்திரமா இருக்கும், கவலைப்படாத. சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் கூட இல்லை. நீங்கள் ஷர்ட் தரீங்களா? என் ஷர்ட் உனக்கு பெருசாக இருக்குமே. பரவாயில்ல. உனக்கு என்ன வேணும்? சாரியா? நைட் ட்ரெஸ். ஆல்ரைட், நான் போய் படுத்த எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கே இருக்க? என் பெட்டியில், சாக்லேட் கலர் பெட்டி வார்ட்ரோப்பில் இருக்க. அந்த பெட்டியை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சரி. அங்கே போகவே எனக்கு பயமாக இருக்கு. சரி, அவங்கள அனுமதி கேட்டு பார்க்குறேன். கணேஷ் சூப்பரண்டிடம் மறுபடி சென்று கேட்டான்.
அலமாரியெல்லாம் சீல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் என்று இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டார். ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஸ்ட் பண்ணிட்டோம், பூட்டின பெட்டியெல்லாம் திறந்து பார்க்கல சார். பெட்டி பூட்டி இருக்குதா கணேஷ்? தெரியாது சார். ஆமாம் சார், பூட்டி இருக்குது. அவர் யோசித்தார். சரி, அந்த உத்தரவாதத்தின் பேரில் தர்றேன். எனக்கு இருக்குதான் போட்டியில். என்ன இருக்குதான் பொட்டியில்? லீனாவுடைய சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ். ஆ சரி, அந்த ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, மற்றதை கலக்காதீங்க. என்ன? தேங்க்ஸ் சார். கணேஷ் மறுபடியும் அந்த அவுட் ஹவுஸ் அறைக்குள் நுழைந்தான். தரையெல்லாம் சாக் பீஸ் கோடுகள், விரல் ரேகையை ஒற்றிருந்த கெமிக்கலின் மனம் பரவி இருந்தது. சாமான்கள் சர்வம் கலைந்திருந்தன. வார்ட்ரோப் கதவுகளின் குறுக்கே காகிதம் ஒட்டியிருந்தது. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இருங்க என்று கத்தியால் கீறி அதை திறந்து கொடுத்தார். மேல் தட்டில் அந்த சாக்லேட் நிற பெட்டி இருந்தது, சற்று அகலமான பெட்டி. இதை மட்டும் எடுத்துட்டு போகிறேன் என்று கணேஷ் சொன்னான். ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் என்கிட்ட காட்டிடுங்க என்றார் அவர். சரி, எல்லாம் அந்த பெண்ணுடைய துணி என்றான். வெளியே வந்தான். லீனாவை அழைத்து கொண்டு மாடி அறைக்கு தீர்மானமாக நடந்து விளக்கை போட்டான். அறையில் மெலிதாக மாற்றங்கள் இருந்தாகப்பட்டது. அந்த புத்தகத்தை அந்த இடத்தில் வைக்கவில்லை. அவன் பெட்டி பத்தடி தள்ளி நகர்த்தப்பட்டிருந்தது. போலீஸ் அவன் அறையும் ஒற்றிருக்கிறார்கள். சூப்ரன் துப்புரவான ஆசாமி. கணேஷ் இந்த பெட்டியை மேஜை மேல் வைத்தான். பூட்டிருக்கு என்றான். லீனா தன் கழுத்துக்குள் கைவிட்டு சங்கிலி எடுத்து அதில் பின்குத்தி இருந்த சிறிய சாவியை விடுவித்து அவன் பால் அறிந்தாள். கேட்ச்! கணேஷ் அதை பிடித்து அந்த பெட்டியை திறந்தான். மேல்வாக்காக அதில் ஆரஞ்சு நிறத்தில் ஒரு சாரி இருந்ததை கவனித்தான். மற்றொன்றையும் கவனித்தான். பட்டப்பட்டி ஒரு நைட் கவுன் இருக்கும், அதை எடுத்து தரீங்களா கணேஷ்? கணேஷ் அந்த சாரியை விளக்கினான். நடுவே ஒரு பிக்காக்ஸ் இருந்தது. இரத்தக்கரை தொடரும்.